Hi friends, இன்னைக்கு நம்ம யூனிஃபார்ம் குறிய பாவாடை வந்து எப்படி ஸ்டிட்ச் பண்ணலாம் அப்படிங்கறது ஈஸியா ஸ்டிட்ச் பண்ணலாம்ன்றது பார்க்கலாம். அதாவது எனக்கு ப்ளவுஸ் தைக்க தெரியும் ஆனா ஸ்கூல் யூனிஃபார்ம் பாவாடை தைக்க தெரியாது நிறைய பேர் சொல்வீங்க. ஆனா இது ரொம்ப ஈஸியானதே நம்ம பாப்பாங்களுக்கு நம்மளே யூனிஃபார்ம் ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். கஸ்டமருக்கு தச்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம மொத்தம் இடுப்பு கீழே இருக்க உயரத்தை எவ்வளவுன்னு கணக்கு பண்ணிட்டு அந்த உயரத்துக்கு தக்கன மிச்சம் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நம்ம மடிச்சு தைக்கிறோம். அதாவது இது மொத்தம் இடுப்பு கீழே வந்து மொத்தம் 17 இன்ச் உயரம் கேட்டிருக்காங்க. நம்ம மேல் பட்டிக்கு 2 இன்ச் போக மொத்தம் கீழே 15 இன்ச் இருக்கணும். நான் இதில் 18 இன்ச் இருக்குது அதனால் மிச்சம் 3 இன்ச்சை வந்து நான் மடித்து தைக்கிறேன். 3 இன்ச்சை வந்து நான் இப்போ வந்து ஒரு ஃபோல்டு பண்ணி திருப்பி இன்னொரு ஃபோல்டு பண்ணுறேன். இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோல்டிங் மடிப்பு வந்து ஒரே மாதிரி இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் நல்லா நச்சுன்னு இருக்கும். இது மாதிரி நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். திருப்பி இன்னொரு மடிப்பு, அந்த நம்ம எவ்வளோ லென்த்தோ அந்த லென்த்து போக மிச்சம் இருக்கிறத வந்து கணக்கு பண்ணி நம்ம மடிச்சிடுறோம். இப்படி மடிக்கிறப்ப என்ன செய்யும், நல்லா வந்து மடிப்பும் அழகாக இருக்கும், நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளீட்ஸும் நல்லா விழுகும். வந்து நெட்டாக நம்ம மடித்து தைச்சிட்டோம். மடித்து தைச்சிட்டு நம்ம இப்போ இடுப்பு சுற்றளவு பாப்பாவுக்கு வந்து 23 இன்ச்சு தான் இருக்குது. அதாவது பாடி பாவடை, அதாவது பினோஃபார்ம் டைப்னால் நம்ம 23 இன்ச்சுக்கு 25-26 இன்ச்சு வைக்கலாம். ஆனால் பாவடைக்கு வந்து 23 இன்ச்சுன்னா 23 இன்ச்சே தான் வைக்கணும். ஏன்னா இடுப்பு வந்து நம்ம குக்கி மாட்டுறது கரெக்டாக இருக்கணும், அதனால் அதை கணக்கு பண்ணியே தைக்கிறோம். இப்போ வந்து பாக்ஸ் பாக்ஸாக வந்து தைக்கிறோம். ஃபுல்லாமே இப்போ பாக்ஸ் பாக்ஸாக தச்சு முடிச்சிட்டோம். தச்சு முடித்த பின்னாடி இடுப்பு சுற்றளவு கணக்கு பண்ணி மிச்சம் இருக்கிற எக்ஸ்ட்ரா துணியை வந்து வெட்டி விட்டுருங்க. தேவையான இடுப்பு சுற்றளவு நம்மளுக்கு 23 இன்ச்சு கிடச்சிருச்சு. மிச்சம் இருக்க துணியை நம்ம வெட்டி விட்டுருவோம். மேல் பட்டிக்கு நம்மளுக்கு 2 இன்ச்சு வேணும், அதனால் உள்ள மடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மொத்தம் சேர்த்து 5 இன்ச்சு வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ 1 சைடு வந்து 1/2 இன்ச் இருக்கிற அளவுக்கு மடித்து தைச்சிருவோம். 1/2 இன்ச் இருக்கிற அளவுக்கு மடித்து தைச்சிட்டு பாவடையோட உள்பக்கத்தில் இந்த மடித்து தைக்காத பக்கத்தை அடிப்பக்கம் வச்சு அப்படியே மடித்து அடிச்சுட்டு நம்ம திருப்பி இந்த பக்கம் வச்சு தைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். அந்த மடித்ததை வந்து தூக்கி அப்படியே மடி எங்கள் வெளிப்பக்கமாக வச்சு தைக்கிறப்ப நம்ம ஈஸியாக தைச்சிடலாம். இப்போ அப்படியே மடித்து தைக்கிறப்ப ஸ்டிஃபாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும். ஃபுல்லாக வந்து இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாவடை ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. சைடு ஓப்பனை க்ளோஸ் பண்ணிவிட்டால் அவ்வளோதான். வந்து சைடில் ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு அழகான யூனிஃபார்ம் பாவடை ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது வந்து கொக்கி மாட்டுறதுக்கான அந்த இது டாட் பிடிக்கிறேன். குட்டி குட்டி டாட்டாக பிடிச்சி அந்த பட்டி மேலே வச்சு தச்சு விட்டோன்னா இந்த கொக்கி அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
பாவாடை ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். என்னுடைய வீடியோவை இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க, என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.